அவர் நிக்கிறாரு சொல்லிட்டு ஒரு சில பேர் பணம் கொடுத்துருக்கலாம், அவருக்கு பணம் கொடுத்துருக்கலாம், அது ஒரு கடனுக்கு உதவியாக இருந்திருக்கும், அது வேறு. இருந்தாலும் அவர் வந்து இந்த வேட்பாளராக திடீர்னு அவர் போறது வந்து தயாரிப்பாளர் கவுன்சில் மொத்தமாக நம்பி ஓட்டு போட்ட ஒரு அந்த 400 பேருக்கு அவர் துரோகம் செஞ்சுட்டு போறார். எதிர்த்து ஓட்டு போட்ட 700 பேருக்கும் துரோகம் செஞ்சுட்டு போறாருன்னு தான் அர்த்தமாயிடும். ஏன்னா இந்த இடத்தையும் சரியா பண்ணல, நடிகர் சங்கத்தில் கூட அவர் சரியா ஒர்க் பண்ணல. அவர் அவர் செயலாளர் அங்க, அதனால அவர் தலைவர் மேல பழியை போட்டு கூட சொல்லலாம். அதனால நான் நடிகர் சங்கத்தை பேசாமல் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு சொல்றேன். தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் முதல்ல இந்த ஒண்ணும் இல்ல, மரக்கட்டை வியாபாரம் செய்யறவங்களை போய் பாருங்க, என்கே அகமட் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், அவர் கூட எங்க வச்சிருக்காருன்னா அந்த டிம்பர் ஷாப் ஏரியால தான் வச்சிருக்காரு கடையை. அப்படி இருந்தா தான் நல்லது. நகைக்கடை பாருங்க, ஒரே தெருவில் இருக்கு, துணி கடை ஒரு தெருவில் இருக்கு. இப்படி ஒரு ஏரியால போனா எல்லாமே கிடைக்கும்ன்றதுனால தான் வராங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் ஆகிய நாங்கள் சேம்பர்லயும் மெம்பரா இருக்கேன், இங்க வருவேன், ஏதாவது சின்ன பிரச்சனை சேம்பர்ல இருந்தா பக்கத்துல இருந்து போய் பாத்துக்குவேன். இதுக்கு அவர் இடம் மாத்தினதே தப்பு. நலிந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு தூரம் அவர் செஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. கூட நான் வந்தேன், வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் வாங்கிட்டு போனேன், ஹெல்த் இன்சூரன்ஸ். அதை நாங்கள் செய்யவில்லையான்னு சொல்ல முடியாது. அது முதல்ல இந்த தானசார் காலத்திலேருந்து அதுக்கு முன்னிலிருந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் விஷயம்லாம். ஏன்னா இப்போ வந்து அரசாங்கத்தால் நமக்கு கிடைக்கக்கூட உதவிகள் வந்து பாதிக்கப்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து இண்டிபெண்டாக நிற்கிற அளவுக்கு அவருக்கு இன்னும் ஒரு பெரிய அது எனக்கு தெரியல, யாருடைய பின்பலம் தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், முதல்ல டெஸ்டிங் வந்து எலியில தான் செய்வாங்க, மருந்து புது மருந்து கண்டுபிடிப்பாங்க, செத்து போதா உயிரோட இருக்காங்க. அதுக்கப்புறம் அது செத்து போயிடுச்சுன்னா அந்த மருந்து வேணான்னு மாற்றுவாங்க. அது அங்கே சாத்தியம், இங்கே அது சாத்தியம் இல்லை. இல்லம்மா, அவரே சொல்லியிருக்காருமா, நடிகர் சங்கத்தில் அவர் நின்று வரும்போதே என்ன சொன்னார், ராதா ரவி சரத்குமார்லாம் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், ஏன் நிக்கணும்னு கேட்டார். இப்ப அவரே போய் நிக்கிறாரே ஒரு வேட்பாளரா, அவர் சொன்னது எப்பயுமே அவர் செஞ்சதே கிடையாது, எல்லாமே சொன்னாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு, இந்த கட்டடத்தை கட்டி எழுப்பினா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு, அதை மட்டும்தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு சரியான அந்த ராசி பலன்ல ஏதோ ஒத்து வரல போல இருக்கு, ஜாதக பொருத்தம் வரல போல இருக்கு, அதனால நிறுத்தி வச்சிருக்கு. இது என்னங்க வளர்ச்சி, சினிமா காரனுக்கு எது வளர்ச்சி, ரிலீஸ் ஆகிற 6 படமும் 100 நாள் ஓடினாதாங்க வளர்ச்சி. இதுல என்ன வளர்ச்சி இருக்கு, எடுத்தவங்க அத்தனை பேரும் க்ளோஸ், எந்த படம் ஓடிச்சு அதை சொல்லுங்க. முதல்ல புரட்சி தலைவருக்கு அத்தனை படம் ஓடிச்சு, நடிகர் தலத்துக்கு அத்தனை படம் ஓடிச்சு, ஜெமினி கணேசன் சாருக்கு அத்தனை படம் ஓடிச்சு, விஜயகாந்துக்கு ஓடிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல முடியுமா? பிரபுக்கு ஓடிச்சு எல்லா படமும், கார்த்திக் சாருக்கு ஓடிச்சு, அதுதான் சொல்லணுமே ஒழிய அதுதான் வளர்ச்சி. இது போய் என்னத்த வளர்ச்சி இருக்கு? இப்ப நான் என் வாய்க்கு நான் 43 வருஷமா சினிமாவில் இருந்துட்டு இருக்கேன், அது வளர்ச்சி. நான் பெருமையா சொல்றேன், ஏன்னா உண்மையை சொல்றவன் அதனால எடுத்தறிஞ்சு பேசுவேன்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர். அது யாரையாவது குத்துனா நான் என்ன செய்ய முடியும்? வளர்ச்சி என்பது அப்படி இல்லைங்க, அதல்ல வளர்ச்சி. நீங்க சொல்ற அவருடைய வளர்ச்சியை பத்தி எல்லாம் பயப்படுற, அவர் வளர்ச்சி அவருக்கு உண்மை வளர்ச்சியே வரலையா? ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நடிகர் சங்கத்திலையும் செயலாளர்